ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஃபீனிக்ஸ் பேர்ட் சேனல். நம்ம ஃபீனிக்ஸ் பேர்ட் சேனலில் இன்றைக்கி ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான வீடியோ தான் பார்க்க போகிறோம். இந்த வீடியோவில் நான் என்ன உங்களுக்கு சொல்லித்தர போகிறேன்னா, லெட்டர்ஸ், இங்கிலீஷ் தமிழ் எல்லாத்துலேயும் இருக்கிற லெட்டர்ஸில் சில ஹின்ட்ஸ் மாதிரி கொடுப்பாங்க, ஷார்ட்கட்ஸ் அந்த மாதிரி இருக்கு இல்லையா. இந்த சிம்பிள் கொடுப்பாங்க, அதுக்கு என்ன அர்த்தம், அதை தான் இன்றைக்கி நான் சொல்ல போகிறேன். எல்லா பேராகிராஃப்லேயும் எல்லா லெட்டர்ஸ்லேயும் இது கண்டிப்பாக வரும். நிறைய பேர் இதை நீங்கள் தெரியாமல், அதோட மீனிங் என்னன்னு சரியாக தெரியாமல் மிஸ்டேக் பண்ணுவீங்க. ஃபுல் டீட்டெயில்டாக லெட்டரில் ப்ரொஃபஷ்னல் லெட்டர், பிஸ்னஸ் லெட்டர், கவர்மெண்ட் ஆர்டர், இல்லை எல்லாத்துலேயுமே இந்த மாதிரி ஷார்ட்கட்ஸ் மாதிரி கொடுப்பாங்க, சிம்பிள் யூஸ் பண்ணுவாங்க. அந்த சிம்பிளுக்கு என்ன அர்த்தம் அப்படின்றது தான் இந்த வீடியோவில் நான் ஃபுல்லாக சொல்ல போகிறேன். ஸோ ஸ்கிப் பண்ணாமல் இந்த வீடியோவை ஃபுல்லாக பாருங்கள், உங்களுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஃபர்ஸ்ட் பாருங்கள், இம்பார்ட்டன்ட் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் தான் இது. பாருங்கள், இதுலேருந்தே நான் ஸ்டார்ட் பண்ணுறேன். இதுலேருந்து இது வரைக்கும் இந்த வீடியோ இருக்கும் போது இந்த பேராகிராஃப் ஃபுல்லாகவே சொல்ல போகிறேன். தயவு செஞ்சு கரெக்டாக பாருங்கள். இங்கே பாருங்களேன், யூஆர் சீட்டட் அப்படின்னு இருக்குது. சீட், நீங்கள் பேராகிராஃபை அடிச்சுட்டே இருக்கும்போது, லெட்டர் அடிச்சுட்டே இருக்கும்போது யூஆர் சீட்டட் அப்படின்னு க்ராஸ் ஆகிருக்கு. ஸோ க்ராஸ் ஆகிருக்கிறதுனால நீங்கள் என்ன நினச்சிப்பீங்கன்னா, இந்த வேர்டு கிடையாது, நெக்ஸ்ட்டு வேர்டுக்கு போயிடணும் அப்படின்னு நினைப்பாங்க. இதில் தான் ஒரு ட்விஸ்ட்டே இருக்குது. அதை க்ராஸ் பண்ணி கீழவே டாட்டர் லைன்ஸ் கொடுத்துருக்காங்க பாருங்கள். இந்த மாதிரி ஒன்றை அடிச்சுட்டு கீழே டாட்டர் லைன்ஸ் கொடுத்துருந்தாங்கன்னா அந்த வேர்டு இருக்குன்னு தான் அர்த்தம், ஓகேவா. அதுக்கப்புறம் யூஆர் சீட்டட் பிஃபோர், என்னது இந்த ஸ்லாஷ் மாதிரி கொடுத்துருக்காங்க, நம்மளும் இதே மாதிரி ஸ்லாஷ் போடணுமா அப்படின்னு நினைக்காதீங்க. இந்த ஸ்லாஷ்க்கு என்ன அர்த்தம்னா தி அப்படின்னு அர்த்தம். யூஆர் சீட்டட் பிஃபோர் த டைப் ரைட்டர், ஓகேவா. இதுக்கு வந்து என்ன மீனிங்னா த தான் அர்த்தம், ஓகேவா, ஃபுல் ஸ்டாப். அப்புறமா நெக்ஸ்ட் லைன் நீங்கள் ஸ்டார்ட் பண்ண வந்துட்டீங்க. பாருங்கள், யூஆர் டு ப்ராக்டிஸ் எஃப்ஆர்னா ஃப்ரம், யூஆர் டு ப்ராக்டிஸ் ஃப்ரம் டுடே. சரிப்பா, டுடேக்கு அப்புறம் இங்கே ராங் மாதிரி ஒன்றுத்த கொடுத்துருக்காங்களே, இதுக்கு என்ன அர்த்தம்னு பார்த்தீங்கன்னா, அதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்றத அந்த லைன்லேயே நேராக கொடுத்துருப்பாங்க. பாருங்கள், இது அதே அங்கே போட்டு அதே சிம்பிளை இங்கே போட்டிருக்காங்களா, அதுக்கு பக்கத்தில் என்ன போட்டிருக்காங்க, ஒரு ஐஃபன் போட்டு ரவுண்ட் பண்ணியிருக்காங்க. தெரியுதா உங்களுக்கு, பென்சிலில் எழுதுகிறேன். ஆ பாருங்கள், ஐஃபன் போட்டு ரவுண்ட் பண்ணிக்காங்க. அப்போனா அந்த ராங் இருக்கிற இடத்துல நீங்கள் என்ன பண்ணணும்னா, இந்த ஐஃபன் போட்டுடணும். தோ இந்த மாதிரி எழுதணும், டூ ஐஃபன் டே டுடே அப்படின்றத, ஓகேவா. அதுக்கப்புறம் பாருங்கள், எஃப் டாட்னு கொடுத்துருக்காங்க. எஃப்ஆர்னா ஃப்ரம்னு அர்த்தம், வெறும் எஃப்னா என்னது, ஃபார் அப்படின்னு அர்த்தம், ஃபார் அ, ஓகேவா. குவாலிஃபிகேஷன் பாருங்கள், QALFN அப்படின்னு கொடுத்துருக்காங்க ஷார்ட்டாக. நீங்கள் என்ன பண்ணோன்னா, குவாலிஃபிகேஷன் அப்படின்றத நீங்கள் புரிஞ்சிக்கணும். நீங்கள் புரிஞ்சிட்டு கரெக்டான ஸ்பெல்லிங்கில் டைப் அடிச்சுட்டு ஃபுல் ஸ்டாப் வச்சுடுங்க. ரெண்டு ஸ்பேஸ் விட்டுட்டு யூ மஸ்ட் ஃபீல் யுவர் ரெஸ்பான்சிபிலிட்டி அப்படின்னு முடிஞ்சிட்டு இருக்கு, ஃபுல் ஸ்டாப் வச்சுருக்காங்க. நெக்ஸ்ட்டு ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க, யுவர் பேரண்ட்ஸ், பேரண்ட்ஸ் இருக்கிற இடத்துல பியை வந்து பி கேபிட்டலில் போட்டு கீழே ரெண்டு கோடு போட்டிருக்காங்க. அப்போனா அதுக்கு என்ன அடுத்தோன்னா எல்சி கொடுத்துருக்காங்க, லோயர் கேஸ். அப்போனா நீங்கள் என்ன பண்ணோன்னா, பியை வந்து கேபிட்டலில் எழுதக்கூடாது, ஸ்மாலில் எழுதணும். அப்புறமா பாருங்களேன், நவ் கொடுத்துருக்காங்க, அதை ரவுண்ட் பண்ணியிருக்காங்க. ஏன் அப்படி ரவுண்ட் பண்ணியிருக்காங்க, ஏன் ரவுண்ட் பண்ணியிருக்காங்க அப்படின்னு நீங்கள் தெரிஞ்சுக்கணுன்னா, அதே லைனில் எங்கேயாச்சும் இந்த மாதிரி ஹிண்ட் கொடுத்துருப்பாங்க. பாருங்கள், இந்த மாதிரி சிம்பிள் இப்படி கொடுத்துருந்தாங்கன்னா அதே லைனில் அதுக்கு என்ன அர்த்தம்னா, அந்த வார்த்தை இல்லை அப்படின்னு அர்த்தம், ஓகேவா. டெலீட் பண்ணிடணும். இப்போ நீங்கள் என்ன பண்ணோன்னா, நவ் வரக்கூடாது, அதை டெலீட் பண்ணிடணும். யுவர் பேரண்ட்ஸ் ப்ரே ஃபார் யுவர் ஒய்ஆர்னா யுவர் சக்ஸஸ், ஓகே. அதுக்கு பக்கத்தில் என்னப்பா அந்த மாதிரி ராங் கொடுத்துருக்காங்க, அங்கே என்ன வரணும்னா இந்த செமி காலன் வரணும், ஓகேவா. நெக்ஸ்ட் பாருங்கள், சக்ஸஸ் முடிஞ்சிச்சு. யுவர் மாஸ்டர் எக்ஸ்பர்ட்ஸ் யூடியூப் ப்ரொடக்ட் தி, நான் முன்னாடியே சொல்லிட்டேன், இந்த மாதிரி ஸ்லாஷ் வந்தால் தீன் அர்த்தம், ஓகேவா. குட் நேம் ஓ டாட் அப்படியே அடிங்க, இதுக்கு எந்த ஷார்ட்கட் இல்லை. ஆ பாருங்க, ஓ டாட் இஸ் ஸ்கூல், ஸ்கூலுக்கு எஸ் கொடுத்துருக்காங்க,
கீழே வந்து ரெண்டு கோடு கொடுத்துருக்காங்க. அதுக்கு என்ன அர்த்தம்னா, யூசி யூசினா அப்பர் கேஸ், அப்போ அந்த எஸ்ஸை நீங்கள் கேபிட்டலில் அடிக்கணும்னு அர்த்தம். ஓகேவா? இந்த மாதிரி ஒரு ஆரோ மார்க் கொடுத்துருக்காங்க. இங்கேருந்து இப்படி அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணணும்னா, யுவர் டியூட்டியிலருந்து ப்ராக்டிஸ் வரைக்கும் இது வந்து இது கூடயே சேர்த்து நீங்கள் கண்டினியூ பண்ணணும் அப்படின்னு அர்த்தம். ஓகேவா? ஸ்கூலுக்கு அப்புறம் யுவர் டியூட்டி இஸ் டு பி ரெகுலர் டு ப்ராக்டிஸ், இது வந்து ஸ்கூலுக்கு அப்புறம் கண்டினியூவாக வந்துடும். இங்கே பாருங்க ரெண்டு கோடு கொடுத்துருக்காங்க, அப்போனா நீங்கள் புது பேராகிராஃபை ஸ்டார்ட் பண்ணணும்னு அர்த்தம். ஸோ நீங்கள் நியூ பேராகிராஃப்க்கு வந்துட்டீங்க, ப்ராக்டிஸ் வரைக்கும் முடிச்சுட்டு நெக்ஸ்ட் ரெண்டு லைன் விட்டுட்டு அஞ்சு ஸ்பேஸ் விட்டு நெக்ஸ்ட் பேரா ஆரம்பிக்கிறீங்க. அதில் என்ன பண்ணோம், சரி யூ எஸ்ஹெச்டினா ஷுட் அப்படின்னு அர்த்தம். ஷார்ட்டாக கொடுத்துருக்காங்க, எஸ்ஹெச்டினா ஷுட் நாட் லுக் அட், இந்த மாதிரி இருக்கேப்பா, நீங்கள் இந்த இதுவே போடணுமா இல்லை வந்து ஏடி அட்டு போடணுமா, ஏடி அட்டு தான் போடணும். அட் தி கீபோர்டு இருக்குது, சரி கீக்கு கீழே, கேக்கு கீழே வந்து ஒரு ஐஃபன், பிக்கு கீழே ஒரு ஐஃபன், அப்படி வந்தால் அங்கே வந்து பாருங்கள் எல்சி கொடுத்துருக்காங்க. எல்சின்னா என்ன, அது லோயர் ஸ்கேல். அப்போது கேவையோ பிஏவையோ நீங்கள் ஸ்மால் லெட்டரில் எழுதணும். ஓகேவா? அதுக்கப்புறம் லேர்ன் டு டைப் பிளைண்ட்லி அண்ட் ஆல் த கீஸ், ஸ்லாஷ் வந்திருக்கு, ஸ்லாஷ்னா என்னது, கீஸ். ஓகேவா? டாட், என்னப்பா இது ரொம்ப இம்பார்ட்டன்ட் சிம்பிள் மாதிரி கொடுத்துருக்காங்க. இந்த சிம்பிள் வந்து எங்கே இருக்குன்னு நீங்கள் பார்க்கணும், அந்த பேராகிரா அந்த ஆன்சர்லேயே, சாரி அந்த க்வெஸ்சன் பேப்பர்லேயே அந்த சிம்பிள் போட்டு ஏதாச்சும் வார்த்தை எழுதியிருப்பாங்க, அது எங்கே இருக்குன்னு நீங்கள் தேடணும். அப்படி தேடினா எனக்கு கிடச்சிடுச்சு, பாருங்கள் அதே சிம்பிள் போட்டு இந்த வார்த்தை எழுதியிருக்காங்க. ஸோ அந்த இடத்துல ஹேஸ்ட் இஸ் வேஸ்ட், பதறிய காரியம் சிதறும், அதை தான் இங்கே இந்த ஏஸ்ட் வேஸ்ட் அப்படின்னு இருக்கு இல்லையா, அதை வந்து இங்கே நீங்கள் டைப் பண்ணணும். ஹேஸ்ட் இஸ் வேஸ்ட் ஸ்பெல் எவ்ரி லெட்டர் இன் த இன் அ லெட்டர் இன் இஏ அப்படின்னு கொடுத்துருக்காங்க. என்னது இது, இஏனா என்ன அர்த்தம், இஏனா ஈச், ஈச் வேர்ட். ஓகேவா? இஏ அப்படின்னா ஈச் வேர்ட். கீப் ஒய்ஆர்னா யுவர் ஐஸ் அண்ட் இந்த சிம்பிள் வந்தாலும் நீங்கள் ஏஎன்டி அண்டு தான் போடணும். அண்ட் யுவர் அட்டென்ஷன், ஏடிடி என்ன என்னது, அட்டென்ஷன் ஆன் தி புக், ஸ்லாஷ்னா என்னது, தீன் சொன்னா அதுக்கப்புறம் புக். ஓகே சரிப்பா, இங்கே என்னது இப்படி ஒரு ஆரோ மார்க் வந்திருக்கு, இங்கே ரவுண்ட் பண்ணியிருக்காங்க அப்படின்னா அக்யூரசி என்கரேஜஸ் ஹஸ், இதை வந்து இந்த இடத்துல நீங்கள் டைப் பண்ணணும், ஏன்னா அதுக்கு தான் அந்த ஆரோ மார்க். ஸோ அக்யூரசி என்கரேஜ் ஹஸ் ரிப்பீட் எ ஸ்மால் பேராகிராஃப், த்ரீ போட்டிருக்காங்க, அதுக்கு ரெண்டு ரெண்டு கோடு அப்படின்னா என்ன அர்த்தம், இன் வேர்ட்ஸ். ஸோ அந்த த்ரீயை வந்து THREE த்ரீ ஆர் ஃபோர் அப்படின்னு நீங்கள் வேர்டில் எழுதணும், அந்த த்ரீயை நம்பரில் எழுதக்கூடாது, டைம்ஸ். ஓகே புல் ஸ்டாப். ரெகுலர் ப்ராக்டிஸ் லீட்ஸ் யூ டூ, டூ கிடையாது வெறும் டூ, ஏன்னா அந்த கோட்டை ஒரு ஓவை அடித்து இங்கே என்ன கொடுத்துருக்காங்க, டெலீட் சிம்பிள் கொடுத்துருக்காங்க. ஓகேவா? அதுக்கப்புறம் பாருங்கள் ஸ்பீட் அண்ட் சக்ஸஸ், ஸ்பீடை அடிச்சுட்டு கீழே டாட்டர் லைன்ஸ் கொடுத்துருக்காங்க, அப்போனா அந்த வார்த்தை இருக்குன்னு அர்த்தம். ஓகேவா? ஸ்பீட் அண்ட் சக்ஸஸ். ஓகே அவ்வளோதான், முடிஞ்சிடுச்சு. ஏன்னா நம்ம அக்யூரசி என்கரேஜஸ் ஹஸ் இதுலேயே போட்டுட்டோம், நிறைய பேர் அவசரத்தில் என்ன பண்ணுவீங்கன்னா இதையும் சேர்த்து டைப் பண்ணிடுவீங்க. ஓகேவா? கரெக்டாக கவனித்து பண்ணுங்கள். இது என்னதுப்பா இப்படி ஒரு சிம்பிள், இப்படி ஒரு சிம்பிள் இருந்தால் ஸ்பேஸ் விட்டு அடிக்கணும், இது நெக்ஸ்ட் பேரா ஸ்டார்ட் ஆயிடுச்சு, அப்போ நீங்கள் எத்தனை ஸ்பேஸ் விடுவீங்க, ஃபைவ் ஸ்பேஸ், அவ்வளோதான். அதே மாதிரி ஃபைவ் ஸ்பேஸ் ஸ்டேட்மெண்ட் அப்படின்றத கேபிட்டல் அடித்து இஸ் டூ ரெண்டு ஸ்பேஸ் விட்டு லேர்ன் டு கேல்குலேட் கரெக்ட்லி, இங்கே பாருங்கள் ஒரு ஆர் விட்டுட்டு இருக்காங்க, அதுக்கு தான் இந்த சிம்பிள் கொடுத்து ஆர் கொடுத்துருக்காங்க. ஓகேவா? கரெக்ட்லி டாட் ஹரிட் அட்டம்ஸ், பாருங்கள் எஸ்க்கு வந்து இங்கே ராங் போட்டு இந்த எஸ்ஸை நீங்கள் ஆட் பண்ணிட்டோம், ரிசல்ட் இன் ஷாப்லி ஒர்க். ஓகேவா? டெலிட் சிம்பிள் கொடுத்துருக்காங்க எஸ் போகணும் அப்படின்றதுக்காக. நெக்ஸ்ட் பேராக்கு வாங்க, மனுஸ்கிரிப்ட்ஸ் அப்படின்னு இருக்குது, அதுக்கு கீழே ஒரு கோடு போட்டு இங்கே பாருங்கள் கேப்ஸ், அவ்வளோதான். இந்த ஸ்டேட்மெண்ட் எப்படி இருக்கோ அதே மாதிரி தான் இதையும் இங்கே வந்து நான் என்ன சொன்னேன், ஸ்பேஸ் விட்டு ஸ்டேட்மெண்ட் அடிக்கணும், எவ்வளோ ஸ்பேஸ் சொன்னேன், அஞ்சு ஸ்பேஸ். ஓகே அஞ்சு ஸ்பேஸ்னால் இதுக்கு நேராக இங்கே வரும். ஓகேவா? பாருங்கள் இந்த மனுஸ்கிரிப்ட்ஸ் அப்படின்றது கேபிட்டலில் அடிச்சுட்டு ரீட் த, இந்த ஸ்லாஷ் வந்து தேன் சொல்லிட்டேன்,
ஓகே, ரீட் த க்யூ என்ன என்னதுப்பா? க்யூஎன் அப்படின்னா க்வெஸ்டின், ரீட் த க்வெஸ்டின் வித் கேர், இந்த செமிகாலன் போட்டுடணும், அதுக்கு நேராக இங்கே செமிகாலன் கொடுத்துருக்காங்க. ஓகேவா, ரீட் த க்வெஸ்டின் வித் கேர், டிசைட்ஸ், இட்ஸ் டிசைட், இட்ஸ் பாருங்க அதுக்கு பக்கத்தில் இட்ஸ் வரணும், ஃபார்ம் நோட், அப்ரிவேஷன்ஸ், மிஸ்டேக்ஸ், என்னப்பா இது கீழே 1, 2, 3லாம் கொடுத்துருக்காங்க, எஸ் நோட், கரெக்ஷன்ஸ், அப்ரிவேஷன்ஸ் அண்ட் ஸ்பெல்லிங்ஸ் மிஸ்டேக்ஸ். ஓகேவா, 1, 2, 3 கரெக்டாக, எப்படி 1 நோட்க்கு அப்புறம் கரெக்ஷன்ஸ் வரணும், 2 கரெக்ஷன்ஸ்க்கு அப்புறம் அப்ரிவேஷன்ஸ், 3 அண்ட் ஸ்பெல்லிங்ஸ் இங்கே ஈ விட்டுருக்காங்க அதுக்கு நேராக பார்த்துக்கோங்க, அதுக்கப்புறம் மிஸ்டேக்ஸ், அந்த இன் வந்து டெலிட் ஆகிடுச்சு. ஓகேவா, மிஸ்டேக்ஸ்க்கு அப்புறம் புல் ஸ்டாப் வந்துடணும், தென் டைப் நீட்லி. இந்த பாருங்கள் இந்த சிம்பிள் வந்து டிஆர்எஸ் கொடுத்துருக்காங்க, டிஆர்எஸ்னால் டிரான்ஸ்ஃபர்மேஷன், டைப் இங்கே டைப் வரணும், இங்கே நீட்லி போகணும், அவ்வளோதான். அதுக்கப்புறமா வித் கேர், டபிள்யூனா வித் கேர், அவ்வளோதான். நெக்ஸ்ட் பேராகிராஃப்க்கு வாங்க, இந்த மனுஸ்கிரிப்ட்ஸ்க்கு நேராக தான் இந்த மெக்கானிசம் கேபிட்டல் லெட்டரில் வரணும், இங்கே கேப்ஸ் கொடுத்துருக்காங்க, ஐஃபன் இல்லை இஸ் டு சிம்பிள், அதுக்கப்புறம் ரெண்டு ஸ்பேஸ் விட்டு, இட் இஸ் அ வி டாட், என்னது இது வி டாட், வெரி யூஸ்ஃபுல் அப்படின்னு அர்த்தம், வினா வெரி யூஸ்ஃபுல், யூஸ்ஃபுல் வந்து இந்த மாதிரி ப்ராக்கெட் கொடுத்துருந்தாங்கன்னா, ஐ மீன் இந்த சிம்பிளில் கொடுத்துருந்தாங்கன்னா சேர்த்து எழுதணும், ஸ்பேஸ் விடக்கூடாதுன்னு அர்த்தம். ஓகேவா, சப்ஜெக்ட் டாட் த்ரூ திஸ் டஸ் நாட் ஃபைண்ட், ஃபைன்ஸ் இருக்கு, எஸ் அடிச்சுட்டு இருக்காங்க, ஸோ வெறும் ஃபைன், அதுக்கு நேராக அந்த சிம்பிளும் கொடுத்துருக்காங்க பாருங்கள், டெலிட் சிம்பிள், எ பிளேஸ் இன் த, இந்த மாதிரி ஸ்லாஷ் வந்தால் த நியூ சிலபஸ் கமா யூ கேன் ரிக்வஸ்ட் யூ ஆர் யுவர் டீச்சர் டு கிவ் யூ டிப்ஸ் ஃபார், எஃப்னா என்னது, ஃபார் ட்ரபுள் ஷூட்டிங் ஸோ தட் யூ கேன் சீட் ரைட் யுவர், ஒய்ஆர்னா யுவர் டைப் ரைட்டர். ஓகேவா, TYPR நான் அது டைப் ரைட்டர். ஓகே, புல் ஸ்டாப், அட் ஒன்ஸ் ஏடி அட்டிற்கு இந்த மாதிரி கோடு கொடுத்துருக்காங்க, நீங்கள் டி நினச்சி டைப் பண்ணிடாதீங்க அப்படின்னா அதுக்கு அந்த சிம்பிள் போட்டு என்ன கொடுத்துருக்காங்க, ஹேஷ்டேக், ஹேஷ்டேக் எதை ரெஃபர் பண்ணுதுன்னா நீங்கள் ஸ்பேஸ் விடணும், அதை தான் ஹேஷ்டேக் ரெஃபர் பண்ணுது. ஸோ அட் ஸ்பேஸ் ஒன்ஸ் வித்தவுட் வெயிட்டிங் ஃபார் அ மெக்கானிக், சரி எம்மு கீழே ரெண்டு கோடு கொடுத்துருக்காங்க, அப்புறமா அதுக்கு நேராக வந்து யூசி கொடுத்துருக்காங்க, அப்போனா அப்பர் கேஸ் மெக்கானிக் எம் வந்து கேபிட்டல் லெட்டரில் போடணும். ஓகேவா, மெக்கானிக், அதுக்கப்புறம் மறுபடியும் நெக்ஸ்ட் பேரா ஸ்டார்ட் ஆகுது, யுவர் ரெகுலர் அட்டெண்டன்ஸ் பாருங்கள், ஏ வரக்கூடாது, அதுக்கு டெலிட் சிம்பிள் கொடுத்துருப்பாங்க இங்கே. ஓகே, ஏ வந்து வரக்கூடாது, அதுக்கு பதிலாக டெலிட் சிம்பிள் இருக்கான்னு பாருங்கள், அப்படி இல்லைன்னா அதுக்கு பதிலாக என்ன வரணும்னு அவங்க கொடுத்துருப்பாங்க, அதுக்கு பதிலாக என்ன வரணும், இ வரணும். ஓகேவா, ஸோ ஏடிடிஇ, ஓகேவா, இயை ஆட் பண்ணிக்கோங்க. ஓகே, வில் டெஃபினெட்லி இங்கே ராங் போட்டு என்ன கொடுத்துருக்காங்க, எங்கே போயிருக்க, நேரோ மார்க் இங்கே போயிருக்கு, ஸோ அந்த டெஃபினெட்லி இங்கே எழுதணும். ஓகேவா, அதுக்கப்புறமா இந்த மாதிரி ஸ்பேஸ் கொடுத்துருக்காங்க, என்னப்பா இந்த ஸ்பேஸ் எதை ரெஃபர் பண்ணுதுன்னு இங்கே யோசிக்கக்கூடாது, இந்த சிம்பிள் எதை ரெஃபர் பண்ணுதுன்னா மூவ் டு லெஃப்ட், இந்த சைடில் லெஃப்ட் சைடில் நீங்கள் ஸ்டார்ட் பண்ணிடணும், இன்னும் கொஞ்சம் ரொம்ப தூரம் தள்ளி இவங்க ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க, இதுக்கு நேராக நீங்கள் ஸ்டார்ட் பண்ணணும்னு தான் சொல்கிறாங்க. ஓகேவா, ஹெல்ப் யூ டு கெட், இந்த மாதிரி இருந்தால் என்ன சொல்லியிருக்கேன், ட்ரான்ஸ் ஃபர்ஸ்ட் ஸ்டேட் ரேங்க். ஓகேவா, இந்த ஸ்டெப்ஸ் எல்லாம் நீங்கள் ஃபாலோ பண்ணிங்கன்னா நீங்கள் ஸ்டேட் ஃபர்ஸ்ட் ரேங்க் எடுக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. அவ்வளோதான் இந்த வீடியோ, அவ்வளோதான், இதில் நீங்கள் நிறைய விஷயம் தெரியாத விஷயத்தை கற்றுட்டு இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். பாருங்கள், இஏனா வந்து ஈச், க்யூஎன்னா க்வெஸ்டின், இந்த மாதிரி அப்ரிவேஷன்ஸ் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பார்த்தவங்களுக்கு இது ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் இதை ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.